இப்பப்பா எக்ஸசைஸ் நம்ம 8.3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஹெட்டிங் வந்து வெற்றுகளின் பெருக்கம். இப்போ இதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு எக்ஸசைஸ் நம்ம பார்த்து வெற்றுகளின் கூட்டல் பார்த்துருப்போம், கழித்தல் பார்த்துருப்போம். இப்போ பெருக்கல், சாதாரண பெருக்கல் மாதிரி வெற்று பெருக்கல் வந்து நம்ம இன்டூ அப்படின்னு சொல்லக்கூடாது. வெற்று பெருக்கத்தில் ரெண்டு இருக்குது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார், ஏ வெக்டார் டாட்டு பி வெக்டார். இப்போ புள்ளி வச்சோம்னா அதுக்கு பேர் புள்ளி பெருக்கம். இப்போ கிராஸ் எப்பயும் போல பெருக்கு குறி போட்டால் அதுக்கு பேருக்கு குறுக்கு பெருக்கம், குறுக்கால கூட போனால் அது குறுக்கு பெருக்கம். இப்படி ரெண்டு இருக்குது, ஓகேவா? புள்ளி பெருக்கத்துக்கு ஆன்சர் வந்து திசையிலேயே கிடைக்கும்ப்பா. 1, 2, 3, -20, -70 இந்த மாதிரி ஒரு நம்பர் திசையிலேயே கிடைக்குங்கிறனால அது திசையிலி பெருக்கல்னு சொல்லுவோம். குறுக்கு பெருக்கத்தில் வரக்கூடிய ஆன்சர் வெக்டராக தான் கிடைக்கும். இந்த மாதிரி 2i + 3j - 7k இந்த மாதிரி வெக்டராக தான் கிடைக்கும். அதனால் வந்து நம்ம அது வெற்று பெருக்கல்னு சொல்கிறோம். ரெண்டையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நம்ம திசையிலி பெருக்கல் பார்க்கலாம். திசையில பெருக்கம் அதாவது புள்ளி வைக்கிறனால புள்ளி பெருக்கம், குறுக்கால கோடு போடுறனால அது குறுக்கு பெருக்கம். இப்போ ஆன்சரை வச்சு அதுக்கு ஹெட்டிங் சொல்லலாம். ஆன்சர் திசையில இருக்கிறனால புள்ளி பெருக்கத்தை திசையில பெருக்கம்னு சொல்கிறோம். ஆன்சர் வெக்டராக வரனால குறுக்கு பெருக்கத்தை வெற்ற பெருக்கம்னு சொல்கிறோம். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு திசையில பெருக்கம் பாருங்கள், ஸ்கேலார் ப்ராடக்ட். இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஸ்கேலார் ப்ராடக்ட். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் காஸ்டிட்டா. மாடலஸ் ஏ வெக்டார் மாடலஸ் பி வெக்டார் காஸ்டிட்டா. இங்கே எந்த ரெண்டு வெக்டர் எடுத்துருக்கோமோ அது ரெண்டு தான் இங்கே வரும். தீட்டா என்பது அந்த ரெண்டு வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். எந்த ரெண்டு எடுத்துக்கணும், ஏ வெக்டருக்கும் பி வெக்டருக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ அடுத்த ஃபார்முலா பாருங்கள், ஏ வெக்டரின் மீது பி வெக்டரின் வீழல், ஏ வெக்டரின் மீது பி வெக்டரின் வீழல், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் பை மாடுலஸ் ஏ வெக்டார், ஏ வெக்டார் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஏ வெக்டார். எதன் மீதுன்னு கொடுக்குறானோ, மேலே எப்பவுமே ஏ டாட் பி தான். இப்போ எதன் மீதுன்னு கொடுக்குறானோ அது கீழே வரணும். பி விக்டரின் மீது ஏ விக்டரின் வீழல்னா ஏ வெக்டார் டாட் பி விக்டர் பை மாடுலஸ் பி விக்டார். இப்போ ஏயின் மீது பி இருக்குது, ஏயின் மீது பி இருக்குது. அப்போது ஏயின் மீது பி இருக்குதுன்னா அப்போ எது அடியில் இருக்குது, ஏ தானே? இப்போ அப்படி இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன இருக்கோ அதான் கீழே வரும், மாடுலஸ் ஏ விக்டர் மாடுலஸ் பி விக்டர். ஏ டாட் பிங்கிறது காமன். பண்புகள் பாருங்கள், திசையில பெருக்கம் வந்து பரிமாற்றுத்தன்மை உடையது. அதாவது பரிமாற்றம்னா என்ன, ஏ டாட் பிக்கு வர ஆன்சரோ பி டாட் ஏவுக்கு வர ஆன்சரோ சமம் தான், அதான் பரிமாற்று பண்பு உடையது, ஓகேவா? இந்த ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட மதிப்பு ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ வருதுன்னு வச்சுக்கோ. கிரேட்டர் தென் ஜீரோனா ப்ளஸில் வருதுன்னா கண்டிப்பாக அதில் வரக்கூடிய இந்த டீட்டாவோட மதிப்பு, இந்த மதிப்பு இந்த ஏ டாட் பியோட மதிப்பு வந்து ப்ளஸில் வருதுன்னா இந்த டீட்டாவோட மதிப்பு கண்டிப்பாக ஜீரோவிலேருந்து பை பை டூக்குள்ளே இருக்கும், ஓகேவா? ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ வருதுன்னா டீட்டாவோட வேல்யூ பை பை டூ. ஏன்னா காஸ் பை பை டூக்கு வேல்யூ எவ்வளவு, ஜீரோ தானே? அப்போ டோட்டலாக ஜீரோ ஆயிரும்ல. அப்போ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஜீரோ வருதுன்னா காஸ் பை டீட்டாவோட வேல்யூ பை பை டூ. இது லெஸ் தென் ஜீரோ வருதுன்னா அந்த ஆன்சர் மைனஸில் வருதுன்னா டீட்டாவோட வேல்யூ பை பை டூலேருந்து பைக்குள்ளே இருக்கும், டீட்டாவோட வேல்யூ பை பை டூலேருந்து பைக்குள்ளே இருக்கும், ஓகேவா? இந்த மூணு ரிசல்ட்டை பார்த்துங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோனா ஈஃப் அண்டு ஒன்லி ஈஃப். இதுக்கு பேர் மறுதலை சிம்பிள், மறுதலை. ஏ வெக்டர் செங்குத்து பி வெக்டர். அப்படின்னா என்னென்னா, ஏ டாட் பியோட வேல்யூ ஜீரோ வந்தால் ஏ வெக்டரும் பி வெக்டரும் செங்குத்துன்னு சொல்லலாம், இல்லை ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஒன்றுக்கொன்றும் செங்குத்துனா ஏ டாட் பியோட வேல்யூ ஜீரோன்னு சொல்லலாம். மறுதலைக்கான மீனிங் அதுதான், ரெண்டு பக்கம் இரமுக்கு போட்டால் இங்கீஃப் அண்டு ஒன் லீஃப். சரி, ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டரை நம்ம ஏ வெக்டாருக்கு ஸ்கொயர்னு சொல்லலாம், மாடுலஸ் ஏ வெக்டருக்கு ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம், இல்லை இன்னும் இந்த மாடுலஸ் மேலே ப்ராக்கெட்டும் போடுவோம், ஓகேவா? இன்னொன்று இந்த வெக்டரை விட்டுட்டு சொல்லலாம், ஏ ஸ்கொயர்னு சொல்லலாம், எல்லாமே ஈக்குவல் தான். ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஏ வெக்டாருக்கு ஸ்கொயர்னு சொல்லலாம், இல்லை ஏ வெக்டாருக்கு ஸ்கொயர்னு சொல்லலாம், ப்ராக்கெட் போடலாம், இல்லை வெக்டரை விட்டுட்டு ஏ ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது ரிசல்ட் பாருங்கள், ஐ வெக்டர் டாட் ஐ வெக்டர் ஈக்குவல் டு ஜே வெக்டர் டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு கே வெக்டர் டாட் கே வெக்டர் ஈக்குவல் டு ஒன்று. அதாவது புள்ளி பிரிக்க எடுக்கும்போது ரெண்டு மதிப்பு சமமாக இருந்தால் ஆன்சர் ஒன்று. ஐ டாட் ஐ ஈக்குவல் டு ஒன், ஜே டாட் ஜே ஈக்குவல் டு ஒன், கே டாட் கே ஈக்குவல் டு ஒன் மாதிரி வந்து ஆன்சர் ஜீரோ. ஐ டாட் ஜே ஈக்குவல் டு ஜீரோ, ஜே டாட் கே ஈக்குவல் டு ஜீரோ, கே டாட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ.